புத்தி கூர்மை மிகுந்த காவல் அதிகாரியின் மறைவு வேதனை அளிப்பதாக ஆளுநர் ஆர் என் ரவி இரங்கல். தமிழ்நாடு காவல்துறைக்கு பேரிழப்பு என முதலமைச்சர் வருத்தம். டிஐஜி விஜயகுமார் மறைவு குறித்து சிபிஐ விசாரணை நடத்த எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். தமிழ்நாடு அரசு தீவிர விசாரணை செய்து நடவடிக்கை எடுக்க அண்ணாமலை வேண்டுகோள். அவதூறு வழக்கில் ராகுல்காந்தியின் சிறை தண்டனையை நிறுத்தி வைக்க குஜராத் நீதிமன்றம் மறுப்பு. 10 குற்றவியல் வழக்குகள் நிலுவையில் இருப்பதாக கூறி மனுவை தள்ளுபடி செய்தார் நீதிபதி. சாதியின் பெயரால் யாரையும் தள்ளி வைக்கக்கூடாது என்பதே அரசியல் நோக்கம். 34 இணைகளுக்கு திருமணத்தை நடத்தி வைத்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. ஹவுராவிலிருந்து செகந்திராபாத் நோக்கி செல்லும் ஃபலுக்னுமா ரயிலில் தீ விபத்து. உடனடியாக ரயில் நிறுத்தப்பட்டு பயணிகள் இறக்கிவிடப்பட்டதால் உயிர் சேதம் தவிர்ப்பு. தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முன்னாள் அமைச்சர்கள் மீது நடவடிக்கை கோரும் மனு தொடர்பான விவரங்கள் வெளியாகியிருக்கிறது. எந்தெந்த தேதிகளில் கடிதத்தை பெற்றுக்கொண்டு ஆளுநர் ஒப்புதல் வழங்கியிருக்கிறார் என்பது தொடர்பாகவும், அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் பி வி ரமணா, எம் ஆர் விஜயபாஸ்கர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி அனுமதி வழங்குமாறு மனு அனுப்பியதையும், அந்த கடிதத்தை பெற்றுக்கொண்டதற்கான ஒப்புகை சீட்டையும் தமிழக அரசு வெளியிட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு சிறப்பு செய்தியாளர் பாண்டிராஜ் இணைப்பில் இருக்கிறார், அவரோடு பேசலாம். பாண்டிராஜ், இப்போ இந்த விவகாரம் மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக மாறி இருந்த நிலையில் அந்த மனுவை பெற்றதற்கான ஒப்புதல் சீட்டை தற்போது தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்கிறதே, விவரங்கள்? காயத்ரி, முன்னாள் அமைச்சர்கள் அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்கள் மீதான நீதிமன்ற விசாரணையை தொடங்குவதற்கு ஆளுநரினுடைய இசைவை கேட்டு கடந்த 3 சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவர்கள் கடிதம் ஒன்றை எழுதியிருந்தார். இதில் ஏற்கனவே அனுமதி கேட்டு எழுதப்பட்டிருந்த கடிதம் நீண்ட நாட்களாக நிலுவையில் இருப்பதை நினைவுறுத்தி கடிதம் எழுதியிருந்த நிலையில் நேற்றைய தினம் ஆளுநர் மாளிகையிலிருந்து அதற்கு ஒரு விளக்கமானது வெளியாகியிருந்தது. அதில் அமைச்சர்கள் மீதான எந்த ஒரு விசாரணையில் சிபிஐ விசாரணையில் நடைபெற்று வருவதாகவும், மேலும் விஜயபாஸ்கர் மீதான அந்த விசாரணை குறித்து தமக்கு எந்த ஒரு கடிதமும் வரவில்லை என்ற ஒரு கடிதம் அனுப்பப்பட்டிருந்தது. இந்த சூழ்நிலையில் இது தொடர்பாக நேற்றைய தினம் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவர்கள் ஒரு விரிவான அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார். அதில் முன்னாள் அமைச்சர்கள் கே சி வீரமணி மீதான ஊழல் வழக்கு விசாரணையினுடைய கோப்புகளானது மொத்தமாக ஆளுநருக்கு கடந்த 12/9/2022 அன்றே அனுப்பி வைக்கப்பட்டது என்றும், அந்த கோப்பில் லஞ்ச ஒழிப்புத்துறையினுடைய இறுதி விசாரணை அறிக்கை, விழிப்புணர்வு ஆணையத்தினுடைய பரிந்துரை அனைத்தும் அடங்கியிருக்கிறது என்றும், கிட்டத்தட்ட 298 நாட்களுக்கு முன்பு இறுதி செய்யப்பட்ட இறுதி விசாரணை அறிக்கையை பெற்றுக்கொண்டு கோப்பை பெற்றுக் கொண்டதற்கான ஒப்புதல் கையெழுத்தும் போட்டுவிட்டு இன்று உறுதி செய்யப்பட்ட விசாரணை அறிக்கை கிடைக்கப்படவில்லை என்று ஆளுநர் கூறுவது அழகல்ல என்றும் தெரிவித்தனர். மேலும் ராஜ்பவன் இத்தகைய வாதப்படி வச்சுக்கொண்டால் கூட நான் ஆளுநருக்கு கடிதம் எழுதும் முறை அந்த கோப்பு குறித்து எந்த விவரமோ விளக்கமோ கேட்டு தமிழக ஆளுநரிடமிருந்து கடிதம் வரவில்லை என்று ஒரு விரிவான அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார். தற்பொழுது கடந்த 12/9/2022 மற்றும் 15/3/2023 ஆகிய 2 முன்னாள் அமைச்சர்கள் மீதான வழக்கினுடைய விசாரணைக்கு அனுமதி கோரி தமிழ்நாடு அரசினுடைய சார்பில் அனுப்பப்பட்ட கடிதங்களுக்கு ராஜ்பவன் ஒப்புதல் அது வழங்கியிருக்கிறது. அந்த ஒப்புகை சீட்டானது தற்போது வெளியாகி இருக்கிறது. கடந்த 12/9/2022 முன்னாள் அமைச்சர்கள் கே சி வீரமணி, வி சி விஜயபாஸ்கர் உள்ளிட்டவர்கள் மீதான அந்த விசாரணைக்கு தேவை தெரிவிக்கும்படி கடிதம் எழுதிய நிலையில் அதற்கான ஒப்புகை சீட்டானது அப்போதைய கவர்னர் பிரின்சிபல் செக்ரட்டரி சொல்லக்கூடிய முதலமைச்சர் தமிழக ஆளுநருடைய முதலமைச்சர் ஆனந்த்ராவ் விஷ்ணு பாட்டீல் அவர்களுடைய ஒப்புகை கடிதம் கையெழுத்தவுடன் அந்த கடிதம் அனுமதி தரப்பட்டு அந்த கடிதம் வந்திருக்கிறது. அதே போல கடந்த 15/5/2003 அன்று அனுப்பப்பட்ட கடிதத்திற்கும் ஆனந்த்ராவ் விஷ்ணு பாட்டீல் அவர்களுடைய ஒப்புகை கடிதம் கையெழுத்து பெற்று வருகக்கூடிய அந்த ஒப்புகை சீட்டானது தற்பொழுது வெளியாகி இருக்கிறது.
நேற்றைய தினம் அமைச்சர் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தெரிவித்திருந்த நிலையில் தற்பொழுது அதன் ஒப்பனை சீட்டாக தற்போது வெளியாகி பரபரப்பாகி இருக்கிறது. காயத்ரி, ஆவணங்கள் வரவில்லை, கிடைக்கப்பெறவில்லை என்று ஆளுநர் மாளிகை கூறியிருந்த நிலையில் அதற்கான ஆதாரத்தை வெளியிடும் விதமாக தற்போது அளிக்கப்பட்ட மனு குறித்த ஒப்புகை சீட்டினுடைய தரவுகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. விவரங்களை இணைந்து வழங்கியமைக்காக நன்றி பாண்டியராஜ்.